சாதனாக்கா சாதனாக்கா என்னக்கா பேசி வச்சிருக்கீங்க திருச்சி சாதனாக்கா அப்ப அப்ளிகேஷன் போயிடுச்சா ஐயோ ரொம்ப ஃபீலிங்கா இருக்கீங்க போல சைனாக்காரனுக்கு மூளையோ மூளை இந்தியக்காரனுக்கு மூளையே இல்லைன்றீங்க என்ன பண்றது இந்தியக்காரங்க எல்லா விஷயத்திலயும் ஒரிஜினலாவே இருந்து பழகிட்டாங்க அவங்க பண்ற எல்லாத்துலயும் ஒரிஜினலாவே இருக்கும் டூப்ளிகேட் பண்ண இந்தியக்காரங்களுக்கு தெரியல ஆனா டூப்ளிகேட் பண்றதுல சைனாக்காரன் அடிச்சுக்க முடியுமா சான்ஸே இல்ல தின்ற அரிசியில இருந்து காய்கறியில இருந்து எல்லாமே பிளாஸ்டிக் ஆனா கூட ஒரிஜினல் மாதிரியே பண்ணி கொடுக்கறது அவனாலதான் முடியும் இல்லைன்னா நம்ம மூஞ்சி எல்லாம் பிரைட்டா கலரா வருமா அவனோட ஆப்ல மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன்ல மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் வரும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப் எல்லாம் இந்தியக்காரங்க பண்றது என்ன பண்றது இந்தியக்காரங்க எல்லாமே ரியாலிட்டியா ஒரிஜினலாவே இருக்காங்க அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் இந்தியக்காரங்களை பிடிக்கல போல அப்ளிகேஷன் ஏன் போச்சு எதுக்கு போச்சு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு உங்களுக்கு பார்க்க தெரியல அப்ளிகேஷன் போச்சு எங்க சந்தோஷத்துக்கு எடுத்துக்காதீங்க எடப்பாடி ஐயா ஏதாவது அப்ளிகேஷன் கொண்டு வாங்கன்றீங்களே எடப்பாடி ஐயாக்கு வேற வேலையே இல்லையா இந்த சைடு புயல் அடிக்குது அந்த சைடு புயல் போகுது இந்த சைடு வெள்ளம் இந்த சைடு தண்ணி தரணும் நாட்டுல அவன் விவசாயி கஷ்டப்பட்டுட்டு இருக்க எங்க பாக்குறதுன்ற சோறு தண்ணியெல்லாம் சுத்தின்னு கிடக்குறாரு பாவ மனுஷன் அவரை பார்த்து பாவம் பண்ணுங்கன்னா நீங்க சந்தோஷத்தை கெடுத்துடாதீங்க அப்ளிகேஷன் நல்ல அப்ளிகேஷன் கொடுங்க ஐயான்னு கேக்குறீங்களேம்மா என்னைக்காவது விவசாயத்தை பத்தி போராடி இருக்கீங்களா கெஞ்சி கேட்டிருக்கீங்களா இல்ல ஏதாவது கஷ்டப்படுறவங்களுக்காக குரல் கொடுத்திருக்கீங்களா ஏமா இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கீங்க ஐயோ நாட்டுல அவனுக்கு 1000 பிரச்சனைனா உங்களுக்கு இந்த பிரச்சனை இதெல்லாம் நான் கேட்டேன்னா சண்டைக்கு என்கிட்டயே வர்றீங்க என்ன பண்றது ஏன் வாங்கி சும்மா இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்குது இன்னைக்குதான் நீங்க பேசினதை கேட்டேன் அதனாலதான் நான் உடனே வீடியோ போட்டேன் அக்கா கொஞ்சப்பா நாட்டிலையும் கொஞ்சம் பாருங்கக்கா உங்க சந்தோஷத்தை பாக்குறீங்க நாட்டு மக்கள் கர்ற கஷ்டத்தையும் பாருங்க உங்களால முடிஞ்ச உதவியா உங்ககிட்ட பணம் இருக்கா முடிஞ்ச உதவியா இல்லாத ஏழைங்களுக்கு தண்ணியில கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு ஏதாவது எத்தனை பேர் கொடுத்து உதவி பண்ணுங்க அதுல கிடைக்கும் பாத்தீங்களா ஒரே சந்தோஷம் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அதெல்லாம் வாங்க முடியாது அது மட்டும் இல்ல இந்த மழை தண்ணியில நம்ம கூட எங்கன்னா சாப்பிடறோம் இந்த ரோட்ல வாயிலா ஜீவன்களா சுத்திக்கிட்டு இருக்குங்க பாவம் ஒரு 10 ரூபாய்க்கு 3 ரூபா பிஸ்கெட் பாக்கெட் தான் ஒரு 3 பாக்கெட் வாங்கிட்டு போய் எங்க நாய் கிடக்குதோ போட்டுட்டு வாங்க அதுங்கெல்லாம் உங்களை வாழாட்டிக்கிட்டு நன்றி நன்றின்னு சொல்லும் அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட என்னம்மா சந்தோஷம் அப்ளிகேஷன் போச்சு அது போச்சு இது போச்சுன்னு புலம்புறத விட்டுட்டு நாட்டையும் கொஞ்சம் பாருங்கம்மா தயவு செய்து